மதுரை அதிமுக மாநாட்டில் தமிழக முதல்வர் அமைச்சர் உதயநிதி, திமுக எம்பி கனிமொழி மற்றும் ராசா குறித்து அவது உறக்க பாடல் பாடியவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை திமுக மகளிர் அணியினர் மாநகர் காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். கடந்த 20ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற அதிமுக மாநாட்டில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக எம்பிக்கள் கனிமொழி மற்றும் ராசா குறித்தும் அவதூறாக பாடல் பாடிய விவகாரத்திற்கு கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் திமுக மகளிரணி சார்பில் அருவறுக்கத்தக்க வகையில் பாடல் பாடியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் கண்காணிப்பாளர் ஆணையரிடம் புகார் அளித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை மாநில மகளிர் தொண்டரணி துணை செயலாளர் மாலதி தலைமையில் மாநகர ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர். மேலும் பெண் தலைமை தாங்கிய அதிமுக கட்சியினர் பெண் எம்பி குறித்து மிகவும் அருவறுக்கத்தக்க பாடலை பாடியுள்ளனர். அதனை முன்னாள் முதல்வர் பார்த்து ரசிப்பது மோசமான செயல் என தெரிவித்தனர். இந்நிகழ்வின் போது கோவை வடக்கு தெற்கு மாநகர மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர்கள், தொண்டரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் என பலர் உடனிருந்தனர். கடந்த 20ஆம் தேதியன்று மதுரையில் நடைபெற்ற அதிமுக மாநாட்டில் வந்து கழகத் தலைவர் அவர்களையும், விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும், நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணைச் செயலாளருமான கனிமொழி எம்பி அவர்களையும், கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாய ராசா அவர்களையும் மிகவும் தரக்குறைவான வகையில் விமர்சித்து பாட்டு பாடி அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட அதிமுக மேடை பேச்சாளர்களையும் பாடகர்களையும், அதை ரசித்து கைகொட்டி ரசித்து கீழே உட்கார்ந்து ரசித்து கொண்டிருந்த முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடியார் அவர்கள் மீதும், முன்னாள் அமைச்சர்கள் மீதும், அதை ஒளிபரப்பிய நியூ ஜே தொலைக்காட்சியின் மீதும் இன்று கோவை மாநகர காவல் ஆணையாளர் அவர்களிடம் புகார் மனு அளித்திருக்கிறோம். கோவை வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம், மாநகர மாவட்டம் மகளிரணி மற்றும் தொண்டரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் எல்லா அனைவரும் சேர்ந்து இந்த புகார் மனுவை அளித்திருக்கிறோம். இது வந்து ரொம்ப தரக்குறைவான விஷயம். ஏன்னா ஆட்சி வந்து திராவிட ஆட்சி வந்து முதல்வர் வந்து தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு. திராவிட வழியில் மகளிருக்கான உரிமைகள், மகளிருக்கான உரிமைத்தொகை, மகளிருக்கான பேருந்து வசதி, இலவச பேருந்து வசதி, மகளிருக்கான கல்வித்தொகை, அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்துட்டு அரசு கல்லூரிக்கு போகும்போது மாதம் 1000 ரூபாய்ங்கிறது கல்வி உதவித்தொகை, இந்த மாதிரி மகளிருக்கான மிகச்சிறப்பான திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கும் முதல்வர் ஆட்சியில் வந்து இந்த மாதிரியான, அதுவும் ஒரு கட்சித் தலைவராக ஒரு பெண்ணை கொண்டிருக்கிற கட்சித் தலைவர், எங்கள் அம்மா வந்து பெண், ஜெயலலிதா வந்து பெண் வந்து சிறப்பான ஒரு கட்சித் தலைவர்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்க, ஒரு கட்சியின் வழிவந்த தலைவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கைகொட்டி கீழே உட்காந்து ரொம்ப ஆனந்தமாக ரசிக்கிறது வந்து மிக கேவலமான விஷயம், ரொம்ப மரியாதை குறைவான விஷயம். அந்த கட்சி எப்படி எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிறத பாதை காமிக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி பேசின வானதி சீனிவாசன் இதே தான் பண்ணாங்க, அவங்க கூட கூட்டணி வச்சுருக்க, இவங்களும் அதைத்தான் பண்ணுறாங்க. இதுலேருந்து அவங்க தராதரம் என்னங்கிறது தெரியுது, மக்களுக்கு புரியுது, இப்போவே யாரை விளக்கணுங்கிறது புரியுது. தனி மனித சுதந்திரம்னு ஒன்று இருக்குது, அதை வந்து எல்லாருமே வந்து அதை கவனத்தில் வச்சுக்கணும். யாராக இருந்தாலும் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பேச்சாளர் வந்து முன்னாள் நடிகையான குஷ்பு வந்து விமர்சித்து பேசினாங்க அப்படிங்கும்போது உடனடி நடவடிக்கை எடுத்தார் முதல்வர் வந்து கட்சித் தலைவராக உடனடி நடவடிக்கை எடுத்து அதுக்கு செஞ்சார், அந்த வழி செஞ்சார். ஆனால் இங்கே வந்து இவ்வளோ பேர் உட்காந்துருக்கும் போது பண்ணுறாங்க, இது வரைக்கும் எந்த ஒரு அதுக்கான ஒரு மன்னிப்போ அதுக்கான ஒரு கண்டனமோ அவரை அது மாதிரி எந்த இதுவுமே அந்த கட்சி தரப்புலேருந்து வரலைங்கிறது மிக வருத்தத்துக்குரிய செய்தி. தயவுசெய்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு போக்கை வந்து அந்த கட்சி வந்து மாற்றிக்கணும், இல்லாட்டி வர தேர்தலில் மணிப்பூர் சம்பவம் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அடி காத்துட்ருக்கு. பிஜேபியோட கூட்டணி வச்சு வரும்போது மிகப்பெரிய அடி காத்துட்ருக்கு.